பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நல்ல வேளை, யாரும் பார்க்கல. இந்த பொண்ணை நம்பி கூட்டு சேர்ந்ததுக்கு நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு சுத்த வேண்டியதா இருக்கு. இந்த லட்சணத்துல அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்கு. என்ன முணுமுணுத்துட்டே வரீங்க? அது ஒண்ணு இல்ல, யாராவது பாக்குறாங்களான்னு பாத்துக்கிட்டே வந்தேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. கரெக்டா யார் கண்ணிலயும் படாம வந்தியா, இல்ல எங்க அப்பன் குதிர்க்குள்ள இல்லன்னு வழி காட்டிட்டே வந்தியா? இல்ல இல்ல, யாரும் பாக்கல. இதோ நீங்க கேட்ட மருந்து, சாப்பாடு, டிரெஸ் இதான் கிடைச்சது. சரி, இது போதும். வெளியே என்ன நடக்குது? வெளியே எல்லாம் வழக்கம் போலதான் நடக்குது. எக்ஸ்ட்ராவா போலீஸ் நம்மள ஒரு இடம் விடாம சல்லடை போட்டு தேடுது. தேடட்டும் தேடட்டும், நல்லா தேடட்டும். நான் யார் கையிலும் சிக்காம எப்படி பறக்கறேன்னு மட்டும் பாருங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மேடம். ஏர்போர்ட் போற வரைக்கும் போலீஸ் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் நினைச்சீங்களா? நீங்க வெளியே போறது சேஃப்டியே இல்ல. என்ன, பயமுறுத்துறீங்களா? இல்ல மேடம், நடக்கிறத சொன்னேன். நான் இதெல்லாம் வாங்கிட்டு எப்படி எல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு வந்தேன் தெரியுமா? பயத்துல ஒரு நிமிஷம் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருந்துச்சு. போலீஸ் நம்மள தீவிரமா தேடுது. நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மேடம். எல்லாம் அந்த சுந்தரியால வந்தது. அன்னைக்கே அவளை கொன்னு இருக்கணும். கோழ மாதிரி சின்ன குழந்தைய வச்சு தப்பிச்சது இவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அப்பவே அவளை கொன்னு இருந்தா பணமும் கிடைச்சிருக்கும், நானும் இந்நேரம் வெளிநாட்டுக்கு போயிருப்பேன். அதான் நடக்கலையே. இப்ப நம்ம சேஃப்டியா இருக்கணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு வழி யோசிங்க. வேற என்ன, அப்படியே கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்க வேண்டியதுதான், அப்புறம் யோசிக்கலாம். என்னதான் நம்ம ஓடி ஓடி ஒளிஞ்சாலும் கலெக்டர் மேடம் நம்மள எப்படியும் பிடிச்சிருவாங்க. அவங்கள எல்லாரும் மாதிரியும் சாதாரணமா நினைக்காதீங்க. என்ன, அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? எச்சரிக்கையா இருக்க சொல்றேன் மேடம். எதிரியோட பலம் தெரிஞ்சாதானே நம்மளால ஜெயிக்க முடியும். இங்க இருக்கிறது நமக்கு சேஃப்டியே இல்ல. வேற என்ன பண்றது? எனக்கு ஒருத்தனை தெரியும், அவனும் கலெக்டரோட எதிரிதான். சந்தர்ப்பம் எப்படா கிடைக்கும், அந்த கலெக்டரை எப்படா போட்டு தள்ளான் இருக்கான். நீங்க அவனை போய் பாருங்க மேடம். இப்போதைக்கு நமக்கு ஒரு வழிதான் இருக்கு. என்ன சொல்ற, யார் அவன்? போலீஸ்ல காட்டி கொடுத்துட மாட்டான்னு என்ன நிச்சயம்? அவன் பேர் ராஜப்பா. கலெக்டருக்கு எதிரின்னு தெரிஞ்சாலே போதும், யாரா இருந்தாலும் அவன் கூட்டு சேர்த்துப்பான். நீங்க யோசிக்காதீங்க மேடம், நமக்கு இப்ப வேற வழியே இல்ல. நம்பலாமா? தாராளமா நம்பலாம். சரி, அவனை மீட் பண்ண ஏற்பாடு பண்ண. சுந்தரிய பழி வாங்கணும், அதுக்கு ஒரே துருப்பு சீட்டு தமிழ் தான். தமிழ் கிட்ட பேசிட்டா அவளை ஆட்டி வைக்கலாம். எப்படியாவது தமிழ் கிட்ட பேசணும். தமிழ் மாஸ்டர், எதுக்கு வந்தீங்க? தமிழ், நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலடா. உங்க கூட நான் பேச மாட்டேன், நான் உங்களை பார்க்க மாட்டேன். டேய் தமிழ், ஏண்டா என் கூட பேச மாட்டியா? நான் பாவம் இல்லையா? எனக்கு யாரு மேல தெரியுமா? பிளீஸ்டா
என்கூட பேசுறா? ஆமா, நீங்க தான் என்ன திட்டிட்டீங்க. சின்ன பாட்டிய தள்ளி விட்டீங்க, அம்மாவை அடிச்சீங்க, என்ன தூக்கிட்டு போனீங்க. என் கையில காயம் தெரியுமா? எனக்கு வலிச்சது. இங்க பாருங்க. எங்கடா அது? எங்க போச்சு? அத காணோம். ஆனா கொஞ்சமா வலிக்கும், அதனால உங்ககிட்ட பேச மாட்டேன். தமிழ், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான்டா. நீ வேணா என்ன அடிச்சுக்கோ, ஆனா என்கிட்ட பேசிடுறா. வேற எதுவும் பண்ண வேண்டாம், நீ பேசினாலே போதும். நான் உங்ககிட்ட பேசினா நீங்க அம்மா வந்து அடிப்பீங்க. பாவம்மா, அதனால நான் உங்க கூட பேச மாட்டேன். இல்ல, நான் அம்மாவெல்லாம் அடிக்க மாட்டேன், அம்மா கூட பேசவும் மாட்டேன். ஏன், உங்க அம்மாவை நான் பார்க்கவே மாட்டேன். நீ மட்டும் என் கூட பேசுற. நான் அப்பப்ப ஸ்கூலுக்கு வந்து உன்னை பார்த்துட்டு போயிடுவேன், சரியா? இல்ல வேணா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். தமிழ், தமிழ், என்ன பாரு. நான் உனக்கு யாருன்னு தெரியுமா? நீ கூட